இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? பைத்தம்பருப்பும் புடலங்காயும் போட்டு மிளகூட்டல். ஓகே, வெரி குட். மிளகூட்டல் எப்படின்னா இது போட்டிருக்கேன். இது என்ன? பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஓகே, எவ்வளவு? ஒரு ஒரு கைப்பிடியா ரெண்டு படி இருக்குமா? இருக்கும். ரெண்டு ஒரு கரண்டி இருக்கும் பருப்பு. சரி, அதே இதை போடு. காமிங்கோ. ஓகே, இத போடு. பட்டாணியும் பட்டாணி இருக்கணுங்கிறதுல இருந்த தலை போ. இப்ப சீசன்ற தலை போட்டிருக்கோம். இதுல உப்பு போட்டு வேக விட்டுருவோம். மஞ்சப்பொடி மஞ்சப்பொடியும் உப்பையும் போட்டு அடுப்புல வச்சு விடணும் ரைஸ் குக்கர்ல. இப்ப நம்ம ரைஸ் குக்கர்ல வைக்க போறோம். ரைஸ் குக்கர் இல்லாதவா நேர அடுப்புல வைக்கலாம். ஓகே, இந்த உப்பு போடு. ஆனா போடு உப்பு போடு. இங்க தடுப்பு இத வேக வச்சுட்டு என்ன என்னலாம் வறுத்து என்னலாம் வறுத்து அரைக்க போறேன். அரைச்சு வச்சோன்ற இத வச்சுட்டுமா ரைஸ் குக்கர்ல? இப்ப என்ன பண்ண போறேன்? பொடலங்காய் மிளகுட்டல் ரைஸ் குக்கருக்குள்ள ரைஸ் குக்கருக்குள்ள இத வைக்க போறேன். ஓகே, வெரி குட். வச்சு ஓகே ஆன் பண்ணி ஆன்ல இருக்கதா? ஆன்ல தான். நம்ம குக்கிங்லயே வைக்கல. சரி, வச்சு வச்சிட்டோம். சூப்பர். இப்போ வந்து இத என்ன வச்சிருக்கேன்? மிளகு. ஓகே, மிளகு உளுத்தம்பருப்பு. இது எவ்வளவு இருக்கும்? இது பாரு, அரை ஸ்பூன் இருக்கும். ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஆமா ஒரு ஸ்பூன் இது ஒரு ஒரு ஸ்பூன் ஆமா கொஞ்சம் ஒரு ஸ்பூனோட ஜாஸ்தி. இத வந்து இதுல எண்ணெயில வறுக்கணும். ஓகே, ஐ போட்டு அந்த இதுல மிளகுட்டலுக்கு சாம்பார் பொடி போடல. நீங்க பண்ணா சாம்பார் பொடி பண்ணா உப்பு போட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறம் நல்லா கலரிட்டு இந்த தேங்காயும் அரைக்கணும். அதுல வறுக்க வேண்டாம், தேங்காய் வறுக்க வேண்டாம். வெறும் பச்சை தேங்காய் இதுல வச்சு அரைச்சிட்டு அதுல விடணும். ஓகே, இத மிளகும் உளுத்தம் பருப்பும் வறுத்தாச்சு. இப்ப தேங்காய் திருவி அரைக்கறதே போட்டு அரைக்கணும். தேங்காய் இது ஒரு மிக்ஸில போடு. ஹாஃப் மூடி இருக்குமா? இருக்கும். இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கத்துல காமிக்கலாம். தெரியுது. ரைஸ் குக்கர்ல வச்சுட்டு இந்த கல்ச்சட்டியில கொட்டி இருக்கோம். ஓகே, வெந்ததல வெந்துடுது. இனிமே இந்த விழுது அரைச்ச விழுது அதுல போடணும். இது புது இது கல்ச்சட்டி. கல்ச்சட்டி ஓகே, அதனால நம்ம இதுலயே ரொம்ப கொதிக்க விடல, சிம்ல தான் வச்சிருக்கோம். வேக வச்சு இதுல கொட்டுவோம். இப்போ இது வந்து சோ எல்லாரும் கல்ச்சட்டி பத்தி கேப்பா. சோ நம்ம நேத்திக்கு தான் வாங்கி இருக்கோம். அத சீசன்லாம் பண்ணிட்டோம். பண்ணிட்டு வெந்த இந்த மிளகுட்ட சொல்லுங்க. மிளகுட்ட அப்படியே இருக்கும். பெருங்காயத்தையும் இதுக்கு இது வேண்டாம். கருவேப்பிலை
இது எங்க மாமியார் சொல்லி கொடுத்தது. இந்த கொள்ளங்காய் கூட்டு ரொம்ப நல்லா இருக்கும் பசிஞ்சு சாப்பிட்டா. உடம்புக்கும் இன்னும் நல்லது. மிளகு போட்டது தாளிச்சு கொட்டிட்டா நல்லா இருக்கும். சீக்கிரம் ஆயிடும் இது. ஆமா தொட்டுக்கும் தொட்டுக்கலாம், பெசையவும் பசிஞ்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாம், ஸ்பாயிலும் ஆகாது. ஒரு ஹோல்டு சூப்பரா இருக்குல்ல. தாளிச்சு கொட்டிட்டோம். இது நம்மளோட சமையல் ரெடியா? ரெடி. இன்னைக்கு என்ன பண்ணோம்? கொள்ளங்காய் பொரிக்கு மிளகூட்டல். ஓகே, இது கல்ச்சட்டியில வேற பண்ணி காமிச்சிருக்கோம். ஆமா, ஆக்சுவலி பக்கத்துலயே ஹாட் பேக் வச்சிருக்கோம். அது அது நெசசிட்டியே இல்லை. இது அப்படியே கொதிக்கிறது இல்லை, சூடாவே இருக்கும். ஸோ அது ஒரு ஐரோனிக்கா அது வச்சிருக்கோம். ஸோ வெரி குட்மா. இது என்ன வேற ஏதாவது வெஜிடபிள் இதை பண்ணலாமா? பூசணிக்காயில பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் ஜலம் விட்டுக்கும். ஓஹோ, அதனால கொஞ்சம் ஜலத்தை குறைச்சி வச்சு வேக விட்டு இதே மாதிரி பூசணிக்காயில பண்ணாலும் நல்லா இருக்கும். கொள்ளங்காய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர்னா எல்லாரும் சில பேர் திட்டுறா, அதை பத்தி நான் கேர் பண்ண முடியாது. ஓகே, திஸ் இஸ் சுஜாதா மீனாமா சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுஜன் ஃபன் கிச்சன். So if you have not already subscribed, do subscribe to the channel. The subscription is absolutely free. And if you like this video, don't forget to share with your friends and family. And stay healthy. Bye-bye. Thanks for watching our video. Meenama, bye. Salute. Bye.